ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலே எசையா 60:1-3 வரை நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரொளி ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் உள்ளிடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதில் 2வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 2 விதமான இருளை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவரால் படைக்கப்பட்ட இரவு பகல் என்ற அந்த இருள், அதுதான் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கி அதுக்கு பகல் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அதே நேரத்தில் இரவை உண்டாக்கி அது இருளை உண்டாக்கி இரவு என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அப்படியாக படைத்து இந்த பூமி மேல் படருகிற அந்த இருள் தான் நான் சொல்லுகிற 1வது இருள். 2வது சொல்லப்படுகிறது கார் இருள். இந்த கார் இருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லப்படுகிறது. இருள் பூமியை மூடும், ஆனால் கார் இருள் ஜனங்களை மூடும். அப்ப கார் இருள் என்று சொல்ல போனால் இது பிசாசுடைய கிரியைகள். பிசாசு தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய துஷ்ட ஆலோசனைகளை, துஷ்ட கிரியைகளை, அந்த பொல்லாத வியாதிகளை ஜனங்கள் மத்தியிலே அவன் ஊற்ற விரும்புகிறான். அவனுடைய பொல்லாத செயல்பாடுகள், கிரியைகளை ஜனங்கள் மத்தியிலே அவன் ஊற்ற விரும்புகிறான். ஆகவேதான் அது கார் இருள், ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாத அந்த இருள். அந்த இருளிலே அவன் என்ன செய்கிறான்? பிசாசு இருளா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இருள், இரவிலே காரியங்கள் நடக்கிற அந்த இருளானது அது ஜனங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் உண்மேல் என்று சொன்னால் இது அந்த ஜனங்களில இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்களை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்களிலே, இந்த உலகத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, பாவம் மர கழுவப்பட்ட என் கர்த்தர் எங்களை இந்த உலகத்துக்குள்ளே, நாங்கள் அந்த பிசாசின் இருளுக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடி தேவன் எங்களை பிரித்தெடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். 1வது வசனம் சொல்வது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி என்று சொன்னால் இது எங்களுடைய ஒளி அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் ஒளிதான் அந்த ஒளி. அது எங்கள் மீது பிரகாசிக்கிறது. ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையினாலே கொடுத்த அந்த ரட்சிப்பு எங்கள் மேல் உதிக்கிறது. ஆகியவைதான் ஆண்டவர் சொன்னால் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எங்கள் மேல் உதித்தது. அது மட்டுமல்ல, 3வது வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கின்ற ஒரு இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆகவே இந்த ஜனங்கள் எங்களை தேடி அல்ல. இதை நன்றாக நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், இந்த ஜனங்கள் எங்களை தேடி அல்ல, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் ஒளி, அந்த இயேசு கிறிஸ்துவாய ஒளி மீது நான் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆகவே இருளிலே பிரகாசிக்கிற அந்த ஒளி இயேசு கிறிஸ்து, இருள் எங்களை தொடாதபடி பாதுகாக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து. 5வது வசனம் சொல்றது, 9வது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளையே, நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிற காரியம், இந்த ஒளிக்குள்ளே தேவ பிள்ளைகளாய நாங்கள் வாழ்ந்தால், இந்த பிரகாசத்துக்குள்ளே நானும் நீயும் வாழ்ந்து கொண்டிருந்தால், எந்த கார் இருளும், எந்த இருளும் என்னையும் உங்களை அது மூட மாட்டாது. எங்களை ஒரு நாளும் அதை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால்
ஒளி கொடுக்கிற தேவன் சொல்றார், நானே பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொன்ன கத்தர் அவர்களை பிரகாசித்து இந்த இருளிலிருந்து அந்தகாரத்திலும் இருந்து கத்திரங்களை மீட்டெடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு நன்மையா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.